سلم على النبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي سلم على النبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي سلم على نبي المجيد سلم على نبي المجيد سلم على نبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي سلم على نبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي قرة المصطفى درة الزهراء قرة المصطفى درة الزهراء قرة المصطفى درة الزهراء بضعة للرسول أم الحسين سلم على النبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي سرة المرتضى علي المعلى سرة المرتضى علي المعلى سرة المرتضى علي المعلى سر ياسين كنز فخر الحسين سلم على نبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي سلم على رسول وسلم سلم على رسول وسلم سلم على رسولي وسلم وعلى الآل والإمام الحسين سلم على نبي المجيد وارضى عن سبته الحسين شهيدي رحمة العالمين صلى الله عليه وسلم وشرف فكرت مجد وعظم نائب ومعنى والغريب شهر شريفان صلى الله عليه وسلم أورغلين புனிதமான மாசமாகிய ஷாபான் மாசம் ஹிஜ்ரா நாலு பிறை ஐந்தாவது தினம் மதீனா முனவ்வராவில் எல்லையில்லாத பெரும் புகழோடு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ கர்ம மதுத வாழ்ந்தம் நாயகோமான் அவர்களின் பரிசுத்தமான மாளிகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபதுல் அதீமான சையதத்துல் ஆலமீன் ஃபாதிமத்துல் பதூல் அலைஹா ஸலாத்து வஸலாம்
Amirul Mu'minin Mevlal Alemin Seyyidina Ali Aleyhissalatu Vesselam அவர்களின் ஆரந்தவ இரண்டாவது திருமகனாக இமாமுல் அக்பர் சீதனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருமை இளைய சகோதரராக மலிகுல் ஆலமீன் சுல்தானு ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா ஜித்த ஃபாஜா மைனுதீன் சீதனா வகுரத ஐனுனா வமல்ஜானா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். மாஷா அல்லாஹ். இன்றைய தினம் யௌமுல் ஆஷூர், முஹர்ரமுல் ஹராம், இந்த பத்தாவது தினம் மிகப்பெரிய சரித்திரங்களை எல்லாம் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தினமாகும். இந்த நாள் இமாம் அலி மகாம் சையீது ஷஹதாய் சையீதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹாதத்துல் உலமா நிகழ்ந்த ஒரு தினமாகும். இந்த உலகத்தில் நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரிசாலத்து தய்யிபா பகிரங்கப்பட்டு சஹாபத்து காலம் முழுதும் எத்தனை எத்தனையோ தியாகங்கள், எத்தனை எத்தனையோ ஷஹாதத்துகள் இந்த உலகத்தில் நடந்திருக்கின்றன. சொல்ல போனால் முதல் முதலே இந்த உலகத்தில் நடந்த மௌத் ஷஹீது தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த பூமியை படைத்து இந்த பூமியில முதல் மனிதராக அல்லாஹ்வின் நபியான அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகுக்கு அனுப்பி வைத்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவுடன் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பெற்று அந்த மக்களில் முதல் முதலாக ஒரு மயித், ஒரு மௌத் இந்த பூமியில் நடந்தது என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களில் ஹாபிலும் காபிலும் ரெண்டு பேருக்கிடையில் ஏற்பட்ட பிரச்சனையால காபில் ஹாபிலை கொண்டு விடுகின்றார். ரெண்டு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், காபிலுக்கு ஹாபிலுக்கு ஏற்பட்ட விஷயத்துல காபில் பேர்ல நியாயம் இல்லை, ஹாபில்ட நியாயம் இருக்குது. ஆனால் நியாயம் இல்லாத காபில், நியாயம் யார் பக்கம் இருக்குதோ, ஹக்கு யார் பக்கம் இருக்குதோ அந்த ஹாபிலை கொலை செய்து விடுகின்றார். இந்த பூமியில் முதல் முதலாக நடந்த மௌத் என்றால், மயித் என்றால் ஹாபில், அது ஷஹீத் பாஷா. இந்த பூமியில முதல் முதல்ல தஃபன் செய்யப்பட்ட ஒரு ஜனாசா ஒரு ஷஹீதுடைய ஜனாசா தான் பாஷா. அதில் இருந்து துன்யாவில் ஏற்பட்ட ஷஹாதத்துகள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் எந்த ஷஹாதத்திலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு மகத்துவமும் ஒரு நிகரற்ற ஒரு தன்னிகரற்ற தனிப்பெரும் அந்தஸ்தும் ஒரு ஷஹாதத்துக்கு உண்டு என்று சொன்னால் அந்த ஷஹாதத் அலி அலைஹிம் ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் மட்டும்தான். காரணம் இதனை குறித்து
ஏராளமான ஆதாரப்பூர்வமான பக்கா தலீல் உள்ள நிறைய தகவல்கள் நிறைய அஹ்பார்கள் நிறைய அஹாதீஸ்கள் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் உண்டு. குறிப்பாக இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹீத் ஒன்றை தவிர அவர்கள் ஷஹாதத் ஒன்றை தவிர மற்ற ஷஹாதத்துகள் எந்த வேதங்களிலும் பதிவு செய்யப்படல. குறிப்பாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்தில் உகமா தௌராத் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது, ஜபூர் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது, இன்ஜீல் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தௌராத் எப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மௌலிதுல் கரீம் ஆவறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஏறத்தாழ ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக முன்னாடி வந்தவங்க நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் தௌராத். அந்த தௌராத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது எந்த விஷயம்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹாதத்து முபாரக். மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரிஸாலத்து முஹம்மதியா பகிரங்கப்பட்டவுடன் நாயகத்தை ஈமான் கொண்ட எத்தனை எத்தனையோ சீதேவியான சஹாபாக்களும் சஹாபியாக்களும் ரிதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் ஷஹீத் ஆனார்கள். குறிப்பாக இஸ்லாமிய லோகத்தில் முதல் உம்மத்தே முஹம்மதியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸாலத்து பகிரங்கப்பட்டவுடன் முதல்ல ஷஹீதான தம்பதிகள் புனிதமான கணவனும் மனைவியும் என்று சொன்னார் ஹதரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத்தினா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களை தொட்டு மாஷா அல்லாஹ் ஷுஹதா அல் பத்ரியீன்கள், அதுபோல் அமீரு ஷுஹதா ஹம்சா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி எத்தனையோ எத்தனை எத்தனை ஷுஹதாக்களுடைய ஷஹாதத் இந்த பூமி சந்தித்திருக்கிறது. ஆனால் மலிக்கு ஷுஹதா முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் அல் உலமாவை போன்று எந்த ஒரு ஷஹாதத்தும் இந்த பூமியில் நிகழவில்லை. இந்த ஷஹாதத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் வேற எந்த ஒரு ஷஹீத் ஷஹீதாகும் பொழுதும் அந்த ஷஹாதத்துக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரமது வஅலம் நாயகம் அவர்கள் தரவில்லை. மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்து முகத்தஸ் என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் இதனை பற்றிய தெளிவான தகவல்கள் அவசியம் அறிந்திருக்க வேண்டும். காரணம், இஸ்லாம் என்பது பல கூறுகளாக பல பிரிவுகளாக பல கூட்டங்களாக பல குரூப்பாக பிரிந்து போகும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாக்கு. யூதர்கள் யகூதிகள் 71 கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். யூதர்கள்ல 71 ஜமாத் உண்டு. கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரிந்துவிடும். அதில் ஒரு ஜமாத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கான ஜமாத் என்பதாக நாயகம் அவர்கள் திருவாக்கு சொல்கின்றார்கள். மாஷாஅல்லாஹ் என்ன உம்மத்தே முஸ்லிமா 73 கூட்டம் ஆகும். இந்த 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கான தீனில் இஸ்திகாமத்தாக இருப்பார்கள் என்பதை சையிதுல் அம்பியா இவர் முர்சலீன்
Avvalul afdalul avvalin vel ahirin. Habiben ilahi nurullahi Muhammedur Resulullah sallallahu ta'ala aleyhi ve aleyhi ve sellem. Ve şerrefe karram mecede ve azam. La yem avadan lisan hakkal beşaret seyirar. Avval yedrar. Dinle maşallah enna பல பிரிவுகள் இருக்கும். ஆனா அந்த பல பிரிவுகள்ல ஒரே ஒரு ஜமாத் தான் ஹக்கான சுன்னத்துல் ஜமாத், ஹக்கான தீன். அதான் நம்ம சுன்னத்துல் ஜமாத். அந்த ஹக்கான தீன் யார் மாஷா அல்லாஹ்? 73 கூட்டமா பிரிஞ்சு போனா 72 கூட்டம் அவுட் ஆனது, ஃபெயில் ஆனது. அந்த பாஸ் ஆன ஒரு கூட்டம் யாரு? ஜெயிச்ச வெற்றியுள்ள ஃபத்ஹ ஜாரி ஆகக்கூடிய அந்த ஒரு ஜமாத் யார் மாஷாஅல்லாஹ்? அதையும் சையது முர்சலீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக தெய்வீக திருவாயால் நமக்கு திருவாய் பிறந்து சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் மஹ்தியீன். உங்கள் மேல என்ன மாஷாஅல்லாஹ்? என்னுடைய சுன்னத்தும் கடமையானது, என்னுடைய குலஃபாக்களுடைய சுன்னத்தும் கடமையானது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஃபாலோ பண்றது போல ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாக்களான சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குலஃபாக்கள். இந்த குலஃபாக்களை மாஷா அல்லாஹ் நாம் இத்திபா செய்யும் காலமெல்லாம் நாம் வழி தவறி போக மாட்டோம், நாம் தலாலத்தில் போக மாட்டோம், நாம் நேரான வழியில் ஹிதாயத்தில் இருப்போம் என்பதாக சர்டிபிகேட் பண்றாங்க சேதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தபாரக வதால அந்த நேரான வழியில் இமாம் அலி இஸ்லாமுடைய நாளில் முபாரக் சதுக்கா செலவிக் கொண்டு அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன இந்த பல பிரிவுகளாக போகக்கூடிய இந்த காலத்துல எந்த பாதை நேரான பாதையோ, எந்த பாதை நேரான பாதையோ, எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி எந்த வழியோ, எந்த வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷ்டப்படுவார்களோ, எந்த வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்குமோ, அந்த வழியை ஹயாத்தாக்குவதற்காக, அந்த வழி கியாம நாள் வரையிலும் இந்த பூமியில் ஜிந்தாவாக ஹயாத் ஹயாத்தாக நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மலிக்கு சோதால் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சுல்தானுல் ஆலமீன் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உகமா நிகழ்ந்தது. மாஷா இந்த ஷஹாதத்து முபாரக் நிகழ்ந்த நிகழ்வு, அந்த ஷஹாதத்துடைய நிகழ்ச்சிக்கு உள்ள நம்ம போக முன்னாடி இதை குறித்து நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முன்னறிவிப்புகள், ரசூலுல்லாஹ்க்கு வந்த முன்கூட்டியே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃபில் ஷஹீத் ஆகுவாங்கிற அந்த விஷயத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முன்னறிவிப்புகள் பல உண்டு. மாஷா முன்னறிவிப்புகள் பல உண்டு. மாஷா இந்த முன்னறிவிப்புகள் பல விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தா நேரம் போதும். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தௌலத்துல் அலிமான ஹுதுர் ஹாஜா முஹம்மதுன் திஸ்தியுடைய நாளின் பார்த்து சதுகா ஷரீஃபில் சர்க்கார் ஹரீம் நவாஸ் நம்ம எல்லாருக்கும் ஈமான் சலாமத்தோட நல்ல ஆஃபியத்தோட ஹைரு பார்க்கத்தோட பொருள் ஹயா அல்ஹம்துலில்லாஹ் ஹயா நமக்கு அதா செய்வாங்க மாஷா அல்லாஹ். அதனால என்ன ஒவ்வொரு வருஷமும் இன்ஷா அல்லாஹ் தாலா பொருட்கள் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த விஷயம் மாஷா அல்லாஹ் திருமிதி ஷரீஃபில், திருமிதி ஷரீஃபில் நம்ம சுன்னத்து ஜமாஅத்துடைய ஹதீஸ் கிரந்தத்தில் முக்கியமான ஆறு கிரந்தங்களில் ஒரு கிரந்தமான திருமிதி ஷரீஃபில் அபுவாபு தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காரியம், ஒரு விஷயம். அபுவாபு தஃப்சீர் திருமிதி ஷரீஃப், திருமிதி ஷரீஃப் அபுவாபு தஃப்சீர். இந்த விஷயத்தை நமக்கு
ரிவாயத் செய்யக்கூடிய ராவி ரிப்போர்ட்டர் அறிவிப்பாளர் யாருன்னு சொன்னா இமாமுல் அக்பர் சைதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹசன் அலைஹி ஸலாம், அதாவது சைதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனம் ஒரு ரோயா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல மதீனா முனவ்வராவில் உள்ள மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் முபாரக், ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீஃப்ல ஒரு கூட்டத்தார் அதாவது அதபு கேடான காரியங்கள் ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாவுடைய பரிசுத்தமான கல்பு ஷரீஃபை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ரசூலுல்லாவுடைய மிம்பர்ல நடக்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றார். உலமா கிதாப் ரிஸ்யான சிஹா சித்தா திருமிதி ஷரீஃப் அப்வாபு தஃப்ஸீர் ராவி இமாம் ஹசன் அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் பார்க்கறாங்க, ரோயா கனவு காண்றாங்க. அந்த கனவுல என்ன காண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீஃப்ல சில அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாறி போன அல்லாஹ் பொருந்தாத ஆள்னா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு ஷரீஃபுக்கு வேதனை கொடுக்கிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். அப்ப என்ன அது மாதிரியான ஆட்கள் வழிகேடர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரை துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்றது போல ஒரு மனம் காண்றாங்க. அந்த மனாமை கண்டு காலையில விழித்த நாயகம் அவர்கள் ரொம்ப ஹுசுனோட மிக்க கவலையோட இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு விருப்பமான ஊர் மதீனா முனவ்வரா, அதுல ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு ரொம்ப ரொம்ப இடம் போனது மஸ்ஜித் நபவி ஷரீஃப். அங்க உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீஃப்ல இது மாதிரியான ஒரு தகாத காரியம், நடக்கக்கூடாத ஒரு காரியம், அல்லாஹ்வுக்கு பொருந்தாத காரியம், ரசூலுக்கு வேதனை உள்ள ஒரு சம்பவம் மிம்பர்ல நடக்கிறத கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க கவலையோட இருக்கிறாங்க. கவலையோட காலையில இருந்திருக்கிறாங்க. மிக்க கவலையோடு இருந்திருக்கும் போது அல்லாஹ் தபாரக் வதஆலா அவருடைய ஹபீபை சந்தோஷப்படுத்துறான். ஹபீபே, அந்த தாங்கள் கண்ட கனவுல உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கு, பெரிய ஒரு இபரத் இருக்கு. அந்த கனவால தாங்கள் ரொம்ப கவலையா இருக்கீங்க, ஆனா தாங்கள் ரப்பு தங்களை சந்தோஷப்படுத்துறான். கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை போக்குறதுக்காக அல்லாஹ் தபாரக் வதஆலா சூரத்துல் கத்ரை இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர். இந்த சூரத் ஷரீஃபை அல்லாஹ் நாசில் ஆக்கினதாக இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. அப்வாபு தஃப்ஸீர்ல இமாம் திர்மிதி சிஹா சித்தாவுடைய முஹத்திஸான இமாம் அபு ஈசா திர்மிதி இதை பதிவு செய்யறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் ஷரீஃப துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் அதபு கேடு காண்றதா நாய கண்டாங்கள. யார் அது? பனு உமையாக்கள். பனு உமையாக்கள், உமையாக்களுடைய குடும்பத்தார். குறைசி குடும்பத்துல பல கிளை உண்டு, அதுல ஒரு கிளை என்ன? பனு உமையா. இந்த உமையா குடும்பத்தார்கள் ரசூலுல்லாவுடைய மிம்பர் ஷரீஃபை அதபு கேடு செய்யறது போல ரசூலுல்லா கனவு கண்டார். மாஷா அல்லாஹ், காசிம் பின் முஹம்மத் பின் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, சித்திக் ரலியல்லாஹுடைய புள்ள முஹம்மத், முஹம்மதுடைய புள்ள காசிம், இந்த காசிம் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பனு உமையாக்களுடைய ஹுகுமத்
முஆவியத்துடைய அபூ சுஃபியான்ல அது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் இருந்துச்சு துனியாலன்னு சொல்லி கரெக்டா கணக்கு போட்டு பார்த்தா அது 1000 மாதங்கள் இருந்துச்சு. மாஷா நல்ல கவனிக்கணும். மாஷாலா பனு உமையாக்களுடைய ஹுகுமத் கிங்டம் கிங்டம் பனு உமையாக்களுடைய அரசாட்சி ரசூலுல்லாஹ்வுக்கு அரசாட்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. நாயகம் அவர்கள் மக்களாட்சியை நமக்கு என்ன அறிமுகமாக்கினார். ஜனாதிபதி என்ன பேசுறப்ப இந்தியா என்ன மக்களாட்சி நம்ம ஓட் போட்டு என்ன செய்யறோம் தேர்ந்தெடுக்கிறோம் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இப்ப மக்களாட்சி புரியல. அது இது யார் நமக்கு அறிமுகமாக்குறது உலகத்துக்கு சையீதுல் சலீம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியல. ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகமாக்குன வழி என்ன மக்களாட்சி. மக்களாட்சி தான் ஹிலாஃபத் ராஷிதியா. இதுக்கு ஹிலாஃபாக இதுக்கு ஆப்போசிட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அறிமுகமாக்குனாங்களோ அதை உடைச்சிட்டு வேறொரு முறைய உலகத்துல உண்டாக்குன முஆவியத் இப்னு அபூ ஸுஃபியான் தொட்டு பனு உமையாக்களுடைய ஆட்சி எத்தனை காலம் இருந்தது என்று கணக்கு போட்டு பார்த்தா அது 1000 மாதங்கள் என்பதாக காசிம் பின் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் ரலியல்லாஹுடைய புள்ள முஹம்மத் முஹம்மதுடைய மகன் காசிம் மாஷாஅல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி தர்றாங்க. மாஷாஅல்லாஹ் அப்போ அல்லாஹ் தபாரக் வதஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனை போக்குற ஹபீபே தாங்கள் என்ன வருத்தப்பட வேணும் கவலைப்பட வேணும். 1000 வருஷங்கள் அத்துணியம் செய்தாலும் 1000 வருஷத்துடைய அந்த நாசத்தையும் மோசத்தையும் தங்களுடைய திருப்புதல்வரான தங்களுடைய திருமகனான வீரத்தின் விலை நிலமான மலிக்கு ஷஹதா முஸ்தபர் கர்பலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஷஹாதத்தை கொண்டு இந்த 1000 மாசத்துடைய நாசத்தையும் அழிப்பார்கள். மாஷா அல்லாஹ் 1000 மாசத்துடைய நாசமும் அழிந்து போகும். தங்களுடைய திருமகன் ஷஹீதாக கூடிய அந்த ஒரு இரவு இருக்குது. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர் மலிக்கு ஷஹதா அல் முஸ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக கூடிய யௌமுல் ஆஷுரா உடைய அந்த லைலா ஆகிறது. 1000 மாதங்கள் பனு உமையாக்களுடைய ஹுக்குமத் நடக்கக்கூடிய 1000 மாதங்களை விட அது ஹைரானது அது சிறப்புக்குரியது அது விசேஷமானது என்பதா அல்லாஹ் தபாரக் வதஆலா சையீதுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ம மஜ்தது அல்லாஹ் நாயகம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வதஆலா சொல்லி கொடுக்கிறான் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர். புதுசா இருக்கா என்ன லைலத்துல் கத்ரி ரமலான்ல எல்லாரும் பார்ப்போம் இது என்ன இது சர்க்கார் என்ன சொல்ல நான் சொல்லல கிதா அபுவாபு தஃப்சீர் கிதாபு திருமிதி ஷரீப் ராவி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அது மட்டுமல்ல இதே சப்ஜெக்ட் தஃப்சீர் அல் கபீர்லயோ இமாம் ஃபக்ருதீன் ராசி நக்கல் செய்யறாப்ல மாஷா எல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயே ரசீத் பண்ணு ஜனங்களுக்கு தீனை ஹயாத்தாக்குவதற்காக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த நாயக முஸ்தபா ஹாஜா முஹினுதீன் சிஸ்தியுடைய தவஜ்ஜு முபாரக்ல என்ன ஹக்கான இஸ்லாம் ஹயாத் ஆகிட்டு இருக்குது. மாஷா 1000 உலமாவு சுத்தோடு நாளும் என்ன ஹாஜா ஹரீப் நவாசுடைய குல்ஷன்ல இருந்து ஒரு ஆலிம ரப்பானியை உருவாக்கி ஹாஜா தீனை ஹயாத்தாக்குவாங்க. அப்ப சம்பவம் என்னங்க ஷியா கிதாபுல வரல
இதா சுன்னத் ஜமாத்துல சரித்திரத்துல யாரு புஸ்தகம் எழுதினானே தெரியல. அந்த கிதாபுடைய முசன்னிப் பேரே தெரியல. அப்படி உள்ள கிதாபுல வரல. சிஹாப் சித்தா, இமாம் திர்மிதி, அபுவாபு தஃப்ஸீர், அதுல மாஷா அல்லாஹ் பதிவு செய்ய ரசூலுல்லாஹ் கண்ட அந்த கனவுல நாயகம் அவர்கள் ரொம்ப கவலையா இருக்கும்போது, ரொம்ப என்ன கவலையா இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை அல்லாஹ் போக்குறான். ஹபீபே, இந்த உலகத்துல என்ன எத்தனையோ அக்கிரமக்காரர்கள் தோன்றலாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய ஜுனூதுல இருந்து என்ன ஒரு ஆளை கொண்டு, அல்லாஹ் அவருடைய படையில இருந்து ஒரு ஆளை கொண்டு அக்கிரமத்தை அல்லாஹ் அழிப்பான். அதுபோல என்ன தங்கள் உம்மத்துல 1000 மாதங்கள் நிலைத்திருக்கக்கூடிய அக்கிரமத்தை, அநியாயத்தையும் குழுமத்தை அல்லாஹ் தங்களுடைய திருமகனாகிய அவர்கள் மூலமாக அல்லாஹ் அதை ஹலாக்காக்குவார். ஹுசைனுடைய ஷஹாதத்தின் உதுமாவின் மூலமாக அந்த குருமத்து நாசமாகி போகும். அஸ்லாஹு மஷால்ல என்ன கர்பலாவில் இமாம் அலி இஸ்லாம் ஷஹீத் ஆனாலும், அதாவது அங்கு இமாம் ஹுசைன் இறக்கவில்லை, இமாம் ஹுசைன் ஜிந்தா ஆனார்கள். யசீத் இறந்து போனார். அங்கே அங்க இறந்து போனது யாரு, செத்தது யாரு, யசீதும் யசீதியாக்களும் தவிர ஹுசைனும் ஹுசைனியத்தும் அல்ல. ஹுசைனியத் ஹத்தல் கியாமத் வரையிலும் இந்த துனியாவில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டது ஹயாத்தா இருக்கும். ஆஷா ஹுசைனியத்தை ஹயாத்தாக்குவதை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பா வச்சிருக்கிறார். மாஷா அல்லாஹ், அப்ப மாஷா அல்லாஹ், இமாம் ஹுசைன் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உலமா என்பது மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சரித்திரம் அல்ல, ஒவ்வொரு முஸ்லிம் ஒவ்வொரு மூமினுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான காரியமாகும். இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உலமா. இன்னைக்கு நாம என்ன ஒரு முஸ்லிமாக, ஒரு நல்ல முஸ்லிமாக, ஒரு உண்மையான மூமினாக அல்லாஹ் நம்மை வச்சிருக்கிறான்னு சொன்னா அது இமாம் ஹுசைனுடைய நாலின் ஷரீஃபுடைய சதுக்காவை தவிர வேறொன்னு. இப்படி ஒரு முஸ்லிம் ஜமாத், ஒரு ஹக்கான ஒரு ஜமாத் கியாமத் நாள் வரையிலும் இந்த துனியாவில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம் அலி மகாம் மலிக்கு ஷுஹதா அல் முஸ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹாதத் உலமா அன்று நிகழ்ந்தது. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லா, இந்த நாளை குறித்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தாரா, இமாம் ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உலமா நிகழ்ந்த நாள் என்பது சையீதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாவே கனவு கொண்டு ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன ஆறுதல ஆயத்து சரிப்பு இறக்கி கொடுத்து மாஷா அல்லாஹ் சொல்ல போனால் இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துடைய இரவுடைய மகத்துவம் கூட குர்ஆன் புகழ் பாடுது. மாஷா அல்லாஹ், இது எந்த பதிரு சஹாபாக்கள் கூட இந்த தரஜா கிடையாது. மாஷா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு ஷஹீதாக போறாங்கன்னா அந்த ஷஹீதாவுல முதலாவது இரவு யௌமுல் ஆஷூர், யௌமுல் ஆஷுரா 10வது தினம், யௌமுல் ஜுமா, இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல உலமா நிகழ்ந்தவனா நாளைக்கு ஷஹீதாக போறாங்க. அன்னைக்கு ராத்திரி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தாவில் இருந்து மாஷா அல்லாஹ் தன்னுடைய ரப்பிடத்துல தன்னுடைய இலாஹிடத்துல முனாஜாத் செய்றாங்க. யா அல்லாஹ், ஒரு முறை அல்ல உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக உன்னுடைய ஹபீபான உன்னுடைய ரசூல ரஹ்மத்தான சையீதுல் அம்பியா இவர் முர்சலி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹக்கான தீனை இந்த துனியாவில் ஹயாத் ஆக்குவதற்காக இந்த ஹுசைன் ஒரு முறை அல்ல 70 முறையிலும் ஷஹீத் ஆவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு முறை அல்ல, அல்லாஹ் அக்பர் கபீரா 70 முறை ஹுசைனுடைய ராசை உனக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முனாஜாத் செய்த அந்த இரவை அல்லாஹ் தபாரக் வ தஆலா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர் என்பதாக
ஆயிரம் மாதங்கள் அட்டகாசம் செய்த அழிச்சாட்டியம் செய்த அக்கிரமம் செய்த குருமத் செய்த பனு உமையாக்களுடைய ஆயிரம் மாத ஹுக்குமத்தை விட அஃபலானது ஹைரானது மாஷா அல்லாஹ். இமாம் அலி மக்காம் சேதுனா ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்கள் ஷஹாதத்துல உதுமா நிகழப்போ அர்த்தனா நிகழப்போதுன்னா அந்த இரவு அந்த முதலாவது இரவு மாஷா அல்லாஹ் லைலத்து கத்ர் என்பதாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த இரவையே கத்ருடைய இரவாக்குற மாஷா அல்லாஹ் மகிமை பொருந்திய மகத்துவமிக்க இரவாக்குற மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக கூடிய அந்த இரவு கத்ருடைய இரவா இருந்தால் இமாம் ஹுசைன் ஷஹீதான தினமும் அந்த ஷஹாதத்தும் அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு மாபெரும் ஆலா கத்ருடைய மஞ்சள் இருக்கும் ஏகத்துல இமான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.